நேற்று நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் கடைசி லீக் போட்டியில் ரெண்டு பெரிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு உள்ளன. சம்பிரதாய போட்டியாக இருந்த இந்த போட்டியில் பஞ்சாப் டீம் ரசிகர்களுக்கு விருந்து படைச்சிருக்கு. பிளே ஆஃப் சுற்றுக்கு ஏற்கனவே நான்கு டீம்களும் தகுதி பெற்றுவிட்ட நிலையில் நேற்று நடைபெற்ற கடைசி லீக் போட்டியை சுமார் 26 லட்சம் பேர் ஹாட் ஸ்டாரில் பார்த்துருக்காங்க. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண ஹைதராபாத் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. அந்த டீமினுடைய பிரியம் கார்க் வெறும் 4 ரன்களில் ரபடா பவுலிங்கில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு. இதன் மூலமா ஐபிஎல் தொடரில் ரபடா 99 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காரு. அபிஷேக் சர்மா வழக்கம் போல அதிரடியாக விளையாடி 32 பாலுக்கு 43 ரன்கள் அடிச்சாரு. இதில் 2 சிக்ஸர்களும் 5 பவுண்டரிகளும் அடங்கும். இதன் மூலமா இந்த சீசன்ல அபிஷேக் சர்மா 400 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு. இந்தியன் டீம்ல இடம் கிடைக்காத ராகுல் திரிபாதி 20 பாலுக்கு 18 ரன்கள் மட்டுமே எடுத்தாரு. எய்டன் மார்க்ரம் 21 ரன்களிலும் நிக்கோலஸ் புரான் 5 ரன்களிலும் விக்கெட்டை பறி கொடுக்க ஹைதராபாத் டீம் தொடர்ந்து சர்வீஸ் சந்திச்சது. கடைசியில் வாஷிங்டன் சுந்தர் 25 ரன்களும் ரொமரியா ஷெஃபர்ட் 26 ரன்களும் எடுக்க ஹைதராபாத் டீம் 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 157 ரன்கள் மட்டுமே எடுத்துச்சு. 158 டார்கெட் கூட களமிறங்கிய பஞ்சாப் டீம்ல ஓபனிங் பேட்ஸ்மேன் ஜானி பைஸ்டோ மற்றும் ஷிகர் தவான் ரெண்டு பேரும் அதிரடி காட்டினாங்க. ஜானி பைஸ்டோ 23 ரன்களும் ஷிகர் தவான் 39 ரன்களும் எடுத்தாங்க. நேற்றைய போட்டியில் ஷிகர் தவான் ஒரு புதிய சாதனை படைச்சிருக்காரு. ஐபிஎல் வரலாற்றில் 700 பவுண்டரிகள் அடித்த முதல் வீரர் எனும் பெருமையை ஷிகர் தவான் படைச்சிருக்காரு. தமிழக வீரர் ஷாருக் கான் 2 பவுண்டரி 1 சிக்ஸர்கள் கூட 10 பாலில் 19 ரன்கள் எடுத்தார். கேப்டன் மயங்க் அகர்வால் 1 ரன்லேயே விக்கெட்டை பறி கொடுத்தாலும் கூட லியாம் லிவிங்ஸ்டன் சம்ம அதிரடி காட்டினார். வெறும் 22 பாலுக்கே 49 ரன்கள் எடுத்த லியாம் லிவிங்ஸ்டன் 5 சிக்ஸர்களை பறக்க விட்டார். இதன் மூலமாக பஞ்சாப் டீம் 15.1 ஓவர்லேயே டார்கெட்டை எட்டி வின் பண்ணியிருக்காங்க. நேற்றைய போட்டியில் வின் பண்ணதன் மூலமாக பஞ்சாப் டீம் தொடர்ந்து 4வது முறையாக புள்ளிகள் பட்டியலில் 6வது இடத்தோட இந்த சீசனை நிறைவு செய்கிறாங்க. இந்த போட்டியில் அடிக்கப்பட்ட சிக்ஸர்கள் மூலமாக ஒரே சீசனில் 1000 சிக்ஸர்கள் அடித்த தொடர் எனும் பெருமையை இந்த வருஷம் ஐபிஎல் தொடர் பெற்றிருக்கு.